டெல்லியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதிக்கு இன்று எந்த நிகழ்ச்சியோ சந்திப்போ இல்லை என அந்த கட்சி திடீரென பல்டியடித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திமுக அதிமுக கட்சிகளாக இருந்து வந்த அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சிகள் இந்த முறை இணைந்து மெகா கூட்டணி என்ற பெயரில் மக்களவைத் தேர்தலை சந்தித்துள்ளன இதன்படி இரு கட்சிகளும் தலா முப்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தை ஆளும் பாஜக தனியாக தேர்தலை சந்தித்துள்ளது காங்கிரஸ் கட்சியும் தனித்து தேர்தலை சந்தித்திருக்கிறது இந்த நிலையில் தேசிய மற்றும் மாநில ஊடகங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியே அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் என தேசிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி கூட்டணி பத்து முதல் பதினாறு இடங்களை மட்டுமே பிடிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை மாயாவதி இன்று சந்திக்க உள்ளதாக நேற்று காலையில் செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்தன இந்த நிலையில் டெல்லியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதிக்கு இன்று எந்த நிகழ்ச்சியோ சந்திப்போ இல்லை என அந்த கட்சியின் நிர்வாகி எஸ் சி மிஸ்ரா தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக வந்த நிலையில் மாயாவதி கட்சியின் இந்த பல்டி காங்கிரஸ் கட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதுபற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு